ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ப்ளூ விஸ்பர்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சைனீஸ் ஃபேண்டசி மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ இதோடைய Part1 வந்து நீங்க நம்மளுடைய மெயின் சேனல்ல பாத்துருந்தீங்கன்னா இந்த வீடியோல பாதியில இருந்து கண்டினியூ பண்ணுங்க, பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஏன்னா உண்மைக்குமே ஒரு சூப்பரான வெப் சீரிஸ், போக போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபேண்டசி, அட்வென்ச்சர், லவ் ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு வேற லெவல்ல சூப்பரான கதை தான். ஸோ ஒன்லைனர் சொன்னாலே சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு அனிமி அவனுடைய அப்பா அவனுக்கு ஒரு பறவை வந்து கிஃப்ட் பண்ணும்போது, பறவையை வளர்க்க நமக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா பறவை இங்க இருக்க கூடாது, இந்த கூட்டுக்குள்ள அடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமா பறக்க விட்டுறான். சோ அதுங்க சந்தோஷமா இருக்குது. சோ இத பார்த்ததுமே முழுசா மனசு மாறின இந்த டீமன் இம்மார்டல் பிளேஸ்க்கு வந்து போக சமாளிச்சு அந்த குட்டி பறவையுமே அதோடைய ஃபேமிலி கிட்ட சேர்த்துக்க ஒத்துக்குது. அப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட அவளுடைய லைஃப் மார்பிளையும் கொடுக்குறா. இதை பார்த்ததும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவளுடைய பக்கத்துல வந்து, சூப்பர் பா, கலைக்கிட்ட அப்பேற்பட்ட டீமனே நீ திருத்திட்டியே, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த வேலி லேண்ட்ல ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்க போகுதுன்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு மாஸ்டர் வந்து, அதாவது இவனை நம்ம எலி மீசக்காரனே வச்சுக்கலாம், சோ ஹீரோயின் கையில இருந்த பறவை பிடுங்கி இது நம்மளுடைய ஃபேரிட்ட கொடுத்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, இந்த பறவை பதிலா நீ இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பாக்ஸ் கொடுக்கறான். கடுப்பான ஹீரோயின் அந்த பாக்ஸ் திறந்து அதுல இருக்கிற பேப்பரை வச்சு மேஜிக்கலா அவனுடைய வாய அடைச்சு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, தப்பு பண்ணவங்க மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கணும், இந்த சின்ன பறவைய எங்க அனுப்பணுமோ அங்க நான் அனுப்பிடுறேன், உன்னுடைய வேலையை நீ பாத்துட்டு போ அப்படின்னு பயங்கரமா அசைக்கப்படுத்தி அனுப்பி வச்சிடறா. சோ அந்த எலுமிசக்காரனும் பாத்தீங்கன்னா கோவத்துல அங்க இருந்து போயிட்டான். அப்புறமா நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்ட கூப்பிட்டு, இந்த சின்ன பறவைய அதோடைய இடத்துக்கு கொண்டு போய் விடு, அது சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க அவனும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறான்.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அதை கொடுக்குறா. ஸோ இப்படி இருக்கச்சுல இந்த வேலி மாஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் தான் வின்னருன்றதை அனௌன்ஸ் பண்ண ஆசையாக இருக்குது. இருந்தாலும் காம்படிஷனுக்கு அலோகேட் பண்ண டைம் வந்து இன்னும் முடியலன்றதுனால ஹீரோயின் வர்ற வர வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ இந்த டைமில் நம்ம ஹீரோயினும் மாஸ்டர் இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து பவர்ஃபுல் டீமனுடைய லைஃப் மார்பலை எல்லாருக்கிட்டையும் காட்டுறா. இதை பார்த்துட்டு இருந்து அங்கிருந்து எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. இது கனவா இல்லை நிஜமா, இவ்வளோ பவர்ஃபுல்லான டீமனை ஹீரோயின் எப்படி ஜெயிச்சிருப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. கூடவே இந்த யங் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து ரூல்ஸை மீறி டீமனை திருத்தி இமார்டல் பிளேஸ்க்கு அனுப்புறதை விட கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மையை போட்டு விட்டுறா. இதனால இந்த வேலி மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னுடைய பையன் எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவருடைய பையனுக்கு ஒரு சின்ன வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு ஹீரோயினை வந்து வின்னராக அனௌன்ஸ் பண்ணி அவளுக்கு ப்ரொடக்டர்ன்ற ஒரு பதவியையும் கொடுத்து இந்த ப்ரொடக்டர் பதவிக்கான பேட்ஜை அவருடைய இடத்துல வந்து வாங்கிக்க சொல்கிறான். ஸோ இதுவரை சிரிச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் வேலி மாஸ்டர் அவருடைய இடத்துக்கு வர சொல்லவும் அவளுடைய முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாடி போகுது. அடுத்த சீன்ல இந்த வேலி மாஸ்டருக்கு வெளியில நின்றுட்டு உள்ள போகவா வேணாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மேஜிக்கல் பட்டர்ஃப்ளை வந்து பறந்து வருது. ஸோ இது ஒரு மேஜிக்கல் பட்டர்ஃப்ளைன்றதுனால அதுக்கு மனிதனாக மாறக்கூடிய ஒரு சக்தியும் இருக்குது. ஸோ இந்த பொண்ணு பேரு லூலு, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ என்ன சொல்லுதுன்னா இந்த வாட்டி வேலி மாஸ்டர் உன்னை மன்னிக்கவே மாட்டாரு, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு அது பயந்துகிட்டே சொல்லுது. இது என்ன எனக்கு மொத தடவையா, நான் பார்த்துக்கிறேன், நம்ம இடத்துல நீ எனக்காக வெயிட் பண்ணப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனக்குள்ள தைரியத்தை வர வச்சு ஹீரோயின் வந்து இந்த வேலி மாஸ்டருடைய இடத்துக்கு வரா. அப்ப அங்க இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தி அவ வந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்த விஷயத்த வேலி மாஸ்டர் கிட்ட சொல்ல அவரு வீல் சேர்ல இருந்து திரும்பி கொஞ்சம் கூட லேட் பண்ணாம ஹீரோயினை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே துடிச்சு போறான். ஸோ ஹீரோயினை போட்டு வேலி மாஸ்டர் பயங்கரமா டார்ச்சர் பண்றான். வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் வந்து கத்துறாங்க. இதை பார்த்த இந்த அசிஸ்டன்ட் போதும் போதும் அவளுடைய லிமிட் வந்துருச்சு, நிப்பாட்டுங்க இல்லைன்னா செத்து போயிருவா அப்படின்னும் போது வேலி மாஸ்டரும் ஹீரோயின் அட்டாக் பண்றதை நிப்பாட்டிட்டு உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னுடைய பையனை போட்டியில தோக்கடிச்சு அவனை எல்லாரும் முன்னாடியே அசிங்க வரப்படுத்துவா அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து ஃப்ரீசிங் அட்டாக்னால நடுங்கிக்கிட்டே இங்க பாருங்க மாஸ்டர், நான் போட்டியில டஃப் கொடுத்தாதான் யங் மாஸ்டர் ஒழுங்கா போட்டியில கவனத்தை காட்டுவாரு, ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் இதை பண்ணேன், அதான் நான் போட்டியில ஜெயிச்சிட்டேன் இல்லையா, ஸோ எனக்கு பேட்ஜும் அந்த ஆன்டிடோட்டும் தாங்க அப்படின்னு கேட்கறா. ஏதோ பிச்சை போடுற மாதிரி ஹீரோயின் பக்கத்துல வேலி மாஸ்டர் அந்த ரெண்டையும் தூக்கி எறிகிறான். ஸோ இந்த வாட்டி ஆன்டிடோட் வாங்குற மாதிரி அடுத்த வாட்டியும் நான் தருவேன்னு நினைக்காத, உன்னுடைய மரியாதையை நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்ல குளூர்ல நடுங்கிக்கிட்டே நம்ம ஹீரோயினும் அந்த ஆன்டிடோட்டை குடிக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீன்ல அங்கிருந்து தட்டு தடு மாதிரி நடந்து வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தா அந்த லூலுவை பார்த்தீங்கன்னா மனித உருவத்துக்கு மாதிரி ஹீரோயினை உட்கார வச்சு அவளுக்கு சுட சுட சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து ஹீரோயினை நல்லாவே பார்த்துக்கிறா. ஸோ இந்த இடமே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் செடி மரம்ன்ற மாதிரி கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குது இல்லையா. ஸோ இப்படி இருக்க இந்த லூலுவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய நிலைமையை பார்த்து இப்போ ரொம்பவே வருத்தப்படுறா. ஹீரோயினும் அவள் வாங்கிட்டு வந்த ரிவார்டை லூலு கிட்ட காமிச்சு இங்கே பாரு நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம், இதை வச்சு நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிடலாம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடணும், எப்படியாவது வேலிலேண்டோடைய ஃபேரி கூட க்ளோஸ் ஆகி எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் இங்கே ஏதோ ஒரு காரணத்துக்காக மாட்டியிருக்காங்க போல. அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த சீனில் ஒரு குகைக்குள்ள நிறைய டீமன்ஸை பிடிச்சி அவங்கள இமார்டல் பிளேஸ்க்கு அனுப்பி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு டீமனுக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி உனக்கு சாப்பாடு பிடிக்குமா, இமார்டல் பிளேஸ்லாம் அது நிறைய இருக்கும், உனக்கு லவ் பண்ணுறது பிடிக்குமா வேணுமா, அங்கே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க அப்படின்னு நல்லா மனசை மாற்றி ஒவ்வொருத்தராக அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டீமன் கிட்ட போய் பேசி ஹீரோயின் அவங்க மனசை மாத்திட்டு இருக்க ஒரு டீமன் வந்து கல்யாணம் பண்ணா உன்னதான் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அதையும் சமாளிச்சு அனுப்பி வைக்கிறா. அப்புறமா நம்ம ஹீரோயின் புதுசா கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி லூலு கூட ஊர் சுத்த போலாம் அப்படின்னு சந்தோஷமா இருந்துட்டு அவளுடைய வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா புக் படிச்சுட்டு இருக்கும்போது லூலு அங்க வந்து என்ன நீ எத்தனை வாட்டி இந்த புக்கை படிப்ப, கனவுலாம் காண்ற, யாரையும் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது நீ வேற, நானே அந்த வேலி மாஸ்டரை சமாளிக்க சரியான ஒரு ஆளை எங்க போய் தேடுறதுன்னு யோசித்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க பதற்றமா ஓடி வந்து ஹீரோயினை உடனே அங்க இருந்து கிளம்பி போக சொல்றான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு யங் மாஸ்டருடைய ஆட்கள் எல்லாரும் வந்து நீ தான் இந்த வேலி லேண்டோடைய ப்ரொடக்டரா, புதுசா ஒரு டீமன் இந்த இடத்துக்கு வந்திருக்குது, நீ தான் அதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னா அங்க ஒரு பெரிய பெட்டியில மந்திரங்களால அந்த டீமனை அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த பெட்டிக்கு மேல கோல்டன் மந்திரங்களை போட்டு வச்சிருக்காங்க, கூடவே தண்டர் ஸ்பெல்லும் போட்டிருக்காங்க. ஆபத்தை நீயே வேலை கொடுத்து வாங்கிடாது அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு காரணம் பாத்தீங்கன்னா எச்சரிக்கை பண்றான். அது போக இங்க இந்த டீமனை கட்டுப்படுத்தி நம்ம ஹீரோயின் வந்து ஃபேரி கூட க்ளோஸ் ஆகி யங் மாஸ்டரை மறுபடியும் தோக்கடிச்சிருவாளோ அப்படின்னு யோசித்த இந்த பாம்பு சடக்காரி பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்கு போட்டிருந்த மந்திரத்தை கொஞ்சம் வீக் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் அந்த பெட்டியை தொடவும் அதுக்குள்ள இருந்து பயங்கர பவர்ஃபுல்லான சக்தியான மெர்மேட் ஒன்று வெளியில வந்து கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு அங்க இருக்கிற தண்ணிக்குள்ள போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினும் உள்பட எல்லாருமே அந்த இடத்த சுத்தி வளைக்கிறாங்க. மெதுவா தண்ணிக்குள்ள இருந்து வெளியில நம்ம ஹீரோ வரா. ஸோ இந்த தடவை தான் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை மொத தடவை பாக்குறாங்க. எல்லாருமே ஹீரோவை மேஜிக் ஸ்பெல்லால கைது பண்ணவும் ஹீரோனுடைய பவரை யூஸ் பண்ணி எல்லாரையுமே அட்டாக் பண்றாங்க.
பார்க்குறான், என்னடா இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து யங் மாஸ்டர் ஒரு கோல்டன் ஆரோவால் ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோடைய வால் பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிக்குது. ஸோ இந்த கோல்டன் ஆரோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆரோன்றதுனால ஹீரோ இதில் வசமாக மாட்டிக்கிறான், அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் போகுது. இப்படி இருக்க அந்த இடத்துக்கு ஃபேரியோட ஃபேரியாக என்ட்ரி கொடுக்கவும் வேலி மாஸ்டர்லேருந்து எல்லாருமே ஃபேரிக்கு வந்து மரியாதை செலுத்துகிறாங்க. அந்த ஃபேரி கைதான நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வேலி மாஸ்டர் கிட்ட இந்த மெர்மேடை ஏதாவது பேச வைக்கணும், அதுக்கு டிசிப்ளின்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு பணிவிடை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இவன் ஈஸ்ட் சைனா சீல உள்ளவன், இவ்வளோ தூரம் அவனை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்த சீனில் ஃபேரி அரசையில் உட்காந்துட்டு இங்கே பாருங்க இந்த மெர்மேடு வந்து ஒரு பிரின்ஸ், நீங்கள் எனக்கு ஒரு மூணு விஷயம் பண்ணணும், ஒன்று அதை பேச வைக்கணும், ரெண்டாவது அதை எனக்கு அடிமையை மாற்றணும், மூணாவது அந்த மெர்மேடோடைய லைஃப் மார்பில் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும், இதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவையான ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு ஃபேரி சொல்ல இவ்வளோ பவர்ஃபுல்லான மெர்மேடை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எல்லாருமே குழப்பமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஃபேரி நான் போட்ட ஆர்டரை பற்றி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் அதட்டுற மாதிரி பேச அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இதை பார்த்து ஆஹான்னு சிரிச்சுட்டு சும்மா சும்மா லைட்டாக கோவப்பட்டு பார்த்தேன், அதுக்கு இப்படி பயந்து சாகுறீங்களே, நீங்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்களோ, ஆனால் நான் சொன்ன வேலை மட்டும் முடியணும், அப்படி முடிக்கிறவங்கள நான் அடுத்த வேலி மாஸ்டராக மாற்றிடுவேன் அப்படின்னு ஃபேரி சொல்ல யங் மாஸ்டர் இருந்துக்கிட்டு இந்த வேலையை நானே செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபேரி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக சொல்கிறான். அப்போ சும்மா மாசம் நடந்து வந்த நம்ம ஹீரோயின் இந்த ஆட்டத்துக்கு நானும் வரலாமா அப்படின்னு கேட்க அங்கிருந்து எல்லாருமே பயங்கர சாக்காக பார்க்குறாங்க. வேலி மாஸ்டரும் ஹீரோயினை லைட்டாக முறைக்கிறான், ஆனால் இது எதையுமே பொருட்படுத்தாத நம்ம ஹீரோயின் தைரியமாக உள்ள வந்து நான் அந்த மெருமேடை உங்களுக்கு பணிவிடை செய்ய வைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான். ஆ நீ தானே அந்த பவர்ஃபுல் டீமனை தோக்கடிச்ச பொண்ணு, உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு என்னென்னா என்னுடைய வேலை முடியணும், ரெண்டு பேரும் போட்டி போட்டு யார் வேலையை முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் என்ன கேட்டாலும் பண்ணுவேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் வாக்கு கொடுக்குறாங்க. இதனால யங் மாஸ்டருக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது, நம்ம என்ன பண்ணாலும் எனக்கு போட்டியே வராளே அப்படின்னு பயங்கர எரிச்சல் பாடுறான். அதே நேரம் ஃபேரியே சொன்னதுனால வேலி மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இவங்க காம்படிஷனுக்கு ஒத்துக்கிறான், இருந்தாலும் என்னுடைய பையன் அவங்களுடைய வேலையும் சீக்கிரம் முடிச்சு காட்டுவான்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் போட்டி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபேரி வந்து சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டதுக்காக இந்த லூலு வந்து பயங்கரமா ஹீரோயினை திட்டா, யாரை கேட்டு நீ இந்த முடிவு பண்ண, அது எவ்வளவு பவர்ஃபுல்லான மெருமேடு தெரியும்ல, கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாத்தையுமே அது காலி பண்ணிருக்கும், அதை போய் நீ பேச வைப்பேன், அடி பண்ணி வைப்பேன், என்ன என்ன சொல்லிட்டு வந்திருக்கிற அப்படின்னு பயங்கரமா கத்துது. கொஞ்சம் பொறுமையாரு, அந்த ஃபேரி போட்டியில ஜெயிச்சா நம்ம வேலி மாஸ்டரா மாறிடலாம், அப்படின்னா பாத்துக்கோ நமக்கு எல்லாமே கிடைக்கும், நான் மட்டும் ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம எங்கேயுமே இங்கிருந்து தப்பிச்சு போக வேணாம், நான் வேலி மாஸ்டரா மாறிடுவேன், ஜாலியா நம்ம இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ இந்த லூலுவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த யங் மாஸ்டரை பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பாவை மீட் பண்ணி போன வாட்டி தான் மிஸ் ஆகிடுச்சு, இந்த வாட்டி கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு போக வேலி மாஸ்டரும் போ எனக்காக நீ ஜெயிச்சுட்டு அவனால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட என்னுடைய பையன் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறான், அதே நேரம் ஹீரோயின் மேலேயும் ஒரு கண் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ஏதோ வில்லத்தனமாக பிளான் போடுறான். அடுத்த சில வழியில் துடிச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க, கோல்டன் ஆரோவால ஹீரோடைய வாழை குத்தினதுனால பயங்கரமா வலிக்குது, கத்திட்டு இருக்கிறான். அது போக இவனை கைது பண்ணி வச்சிருக்கிற இடத்த விட்டு தப்பிச்சு போயிடவே கூடாதுன்றதுக்காக பயங்கரமா செக்யூரிட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த யங் மாஸ்டர் இங்க பாரு, இந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சு போகலான்னு கொஞ்சம் கூட நினைக்காத, ஃபேரி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, உன்னுடைய ஆட்களால உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது, ஒழுங்கா நீயே சரண்டர் ஆயிட்டியனா உன்னுடைய உயிருக்கு நல்லது அப்படின்னு ஹீரோ மாறட்டான். இது ஹீரோக்கு வந்து பயங்கரமா கடுப்பாகுது, யங் மாஸ்டரா கொலவெறி மறைக்க இவனை பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அமைதியாகவே இருக்கானே அப்படின்னு கடுப்பான யங் மாஸ்டர் ஹீரோ மேலே தண்டர் ஸ்பெல்லை யூஸ் பண்ணவும் ஹீரோ அப்படியே மறுபடியும் துடி துடிச்சு போகிறான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த லூலுவை பார்த்தீங்கன்னா ஹீரோவை யங் மாஸ்டர் பாடப்படுத்தி எப்படியாவது ஹீரோவை பேச வைக்கணுன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அவன் பண்ணுறத பண்ணட்டும், எல்லாரையுமே அவன் இப்படி தானே கஷ்டப்படுத்துவான், என்னுடைய வழி எப்போதுமே தனி வழி, என்னுடைய பிளானை செயல்படுத்த நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அங்கே ஓடி வந்து இப்போ தான் யங் மாஸ்டர் மெர்மேடுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான், அடுத்தது நீயும் போய் மெர்மேட் கிட்ட பேசு அப்படின்னு இவா கிட்ட ஹீரோ பார்க்க போக சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலுமே ஹீரோ வந்து பேசவே மாட்டான். ஸோ இதனால கடுப்பான யங் மாஸ்டர் டென்ஷன்ல இருக்கும்போது அவனுடைய அசிஸ்டண்டான பாம்பு பொண்ணு கிட்ட அவளுக்கு இவன் பிரசன்ட் பண்ண கத்தியை கேட்கிறான். அந்த பொண்ணும் தயங்கி கிட்ட அதை கொடுக்கவும் எதுக்காக நேத்து நீ மெர்மேடை அடைச்சு வச்ச பெட்டியா உடைச்ச, ஹீரோயின் வந்து என்னுடைய காம்படிட்டர் தான் ஆனா என்னுடைய விரோதி கிடையாது, இனி ஹீரோயின் விஷயத்துல எனக்கு தெரியாம நீ எதுவுமே பண்ணக்கூடாது சரியா, அப்படி பண்ணா நீ உயிரோட இருக்க மாட்ட அப்படின்ற
மாதிரி வார்னிங் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். அதே நேரம் ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்க்க வராங்க. குகை வாசல்லையே ஹீரோயினை தடுத்த அந்த காவலாளிகள், உள்ள போகாதீங்க ப்ரொடக்டர், அந்த மெர்மேட் வந்து ரொம்பவே ஆக்ரோசமா இருக்குது, உள்ள போனா உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்ல, அடா போடா இதெல்லாம் நான் எவ்வளவு பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து உள்ள வராங்க. வாசல்லையே லூலு, எனக்கு பயமா இருக்கு நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, ஹீரோயின் மட்டும் அட போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உள்ள போய் பார்த்தா ஹீரோ ரொம்பவே டயர்டா களைப்பா இருக்கிறத பாக்குறா. முத முறை இப்பதான் ஹீரோயின் இப்படி ஒரு மெர்மேடை பாக்குறா. பக்கத்துல போய் பார்க்கலாமே அப்படின்னு பக்கத்துல கோல்டன் ஏரோ பக்கத்துல போய் பாக்குறா. அது பாத்தீங்கன்னா ரொம்பவே பலமா ஹீரோவை தாக்கிருக்குது. இப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ கண்முழிச்சு கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் டக்குன்னு பயந்து போயிடுறாங்க. இங்க பாரு, பயப்படாத கோவப்படாத, நான் ஒன்னும் உன்னை கஷ்டப்படுத்த இங்க வரல, உன் கூட ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அவளையே சந்தேகமா பார்க்க, அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், ஓகே ஓகே நானும் அவங்கள ஒருத்தி தான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் அவங்களே மாதிரிலாம் கிடையாது, உன்னை இங்கிருந்து தப்பிக்க வைக்க தான் இங்க வந்திருக்கிறேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்ல திரும்பிய ஹீரோ வந்து அவளை சந்தேகமா தான் பாக்குறான். உடனே ஹீரோயின் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு மருந்தை வர வைக்கிறான். அந்த மருந்தை ஹீரோடைய காயத்துக்கு போடவும், யாரா அந்த பொண்ணு, அதுவா வந்து நம்ம கிட்ட பேசி நம்மளுக்கு மருந்து எல்லாம் போட்டு விடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினாலுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த கோல்டன் ஆரோவை வெளியில எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. அது போக இந்த கோல்டன் ஆரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருக்குது. ஹீரோயினால வெளியில எடுக்க முடியல. அவளுடைய பவரை ஓவரா யூஸ் பண்ணதுனால ஹீரோயினுக்கு வாயில இருந்து ரத்தமே வந்துருது, அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா. சோ இப்படியே போனா ஹீரோடைய வால் துண்டாகிரும். சோ இதுக்கப்புறம் இதை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்கறா. அதாவது அடுத்த தடவை யங் மாஸ்டர் ஹீரோவை பனிஷ் பண்ணும்போது தண்டர் ஸ்பெல் அட்டாக் பண்ற நேரத்துல அதோடைய சக்தியை இதுல திசை திருப்பி விட்டுரு, அந்த டைம்ல வேணா கோல்டன் ஆரோ வந்து வீக் ஆகி உன்னுடைய உடம்புல இருந்து அதை வெளியில வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஷயம் தெரிஞ்சு யங் மாஸ்டரும் அவனுடைய ஆட்களும் அங்க வராங்க. ஹீரோயினை பார்த்து, நான் இல்லாத நேரத்துல கோல்டன் ஆரோவை வெளியில எடுத்து அவனை எஸ்கேப் ஆக வைக்க பாக்குறியான்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோ மேல திரும்பியும் தண்டர் அட்டாக் பண்ணவும், இந்த வாட்டி ஹீரோயின் சொன்னதை மனசுல நினைச்சிட்டு ஹீரோ வந்து அவனுடைய பவர் எல்லாமே ஒன்னா அந்த கோல்டன் ஆரோவுக்கு திசை திருப்ப கோல்டன் ஆரோ வந்து வெளியில வந்து அப்படியே யங் மாஸ்டரை உரசிட்டு போகுது. கொஞ்சம் விட்டா யங் மாஸ்டரை அந்த ஆரோ போட்டு தள்ளிருக்கும். அவனும் சாக்குல நிக்கிறான். சோ அந்த சாக்குல இருந்து வெளியில வந்து, இங்க பாரு எப்படியும் நீ தான் அந்த மெர்மேடுக்கு இந்த ஐடியாவை கொடுத்துருப்பேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கோமா சொல்ல, மெர்மேடு கூட க்ளோஸ் ஆக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன், அதை நம்ப வச்சாதான் என்னுடைய பிளான் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சாமர்த்தியமா நம்ம ஹீரோயின் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க, இந்த டைம்ல லூலு பொண்ணும் பாத்தீங்கன்னா அங்க வந்துடுறான். இன்னொரு பக்கம் இந்த சக்தியெல்லாம் யூஸ் பண்ண ஹீரோ வந்து ரொம்பவே டயர்ட் ஆக்கி அங்கேயே மயங்கி கீழே வந்துடுறான். இந்த டைம்ல மெர்மேடா இருக்கிற அந்த டேல் பாத்தீங்கன்னா மனுஷ கால் மாதிரி மாறுது. ஹீரோவை பார்த்து பேசணும்னு வந்த ஹீரோயின் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் நிக்கிறத பார்த்து அவனுக்கு அவளுடைய மேஜிக் யூஸ் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு ஹீரோடைய கால அடிபட்டிருக்கிறத பார்த்து லூலுவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவனுக்கு மருந்து போட்டு ரொம்பவே நல்லவங்க மாதிரி அவனை நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் யங் மாஸ்டர் கன்னத்துல இருக்கிற காயத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பாம்பு பொண்ணு மருந்து போட்டுட்டு அந்த கோல்டன் ஆரோ வந்து ரொம்பவே விஷம் தன்மையுடையது, சின்னதா கீறல் பட்டாலும் காயம் வந்து ஆழமா இருக்குது அப்படின்னு பாம்பு பொண்ணு பேசிட்டு இருக்க, இந்த சைடு நம்ம ஹீரோயின் வந்து எல்லா ஆவிகளுடைய கல்லையும் ஹீரோக்கே செலவு பண்ணதுனால நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல, சோ ஏதாவது பண்ணி ஆவிகள் கல்ல ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த லூலு பொண்ணு புலம்பிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்காளே அப்படின்னு காதை மூடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோ கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக விதவிதமா ஹீரோயின் வந்து ஹீரோக்காக சமைச்சு எடுத்துட்டு போய் ஹீரோவை சாப்பிட வைக்கிறா. சோ ரொம்ப நாள் பசி போல ஹீரோ எல்லாத்தையுமே மிச்சம் வைக்காம பயங்கரமா காலி பண்ணிடுறான். அது போக இது மூலமா ஹீரோயினுக்கு ஹீரோயின் மேல கொஞ்சம் நல்ல எண்ணம் வர்ற மாதிரி தெரியுது. சோ இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாமா, அதுக்கு முதல்ல உன்னுடைய பேர் என்னன்னு என்கிட்ட சொல்ல பாக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கிறான். சோ ஹீரோவை எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுக்குமே நம்ம ஹீரோ வந்து பதில் சொல்லாம அப்படியே இருக்கிறான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சைக்கிளையே கை காட்டவும் நிறைய தண்ணி டிராப் பாத்தீங்கன்னா ஹீரோடைய காலை அப்படியே சேர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த பார்த்த ஹீரோயின் மெர்மேட் கிட்ட மேஜிக்கல் பவர்ஸும் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க, ஹீரோ டக்குன்னு வீக் ஆகி அவனுடைய பவர்ஸ் எல்லாம் போய்கிறது. என்னடா இது, நம்மளுடைய பவர்ஸ் எங்க போச்சு அப்படின்னு யோசிக்க, நீ இப்போ வீக்கா இருக்கிற அதனால உன்கிட்ட உன்னுடைய பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுத்து உன்னுடைய பவரை பொறுமையா யூஸ் பண்ணு, அது வர உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப் நானே பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினை நம்பவே வேணாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினுக்கு அந்த வேலி மாஸ்டர் ஃப்ரீசிங் பனிஷ்மெண்ட்ல இருந்து காப்பாத்த ஆன்டிடோடுக்கு பதிலா பல வருஷமா அவ பாதுகாத்து வச்சிருந்த ஒரு மருந்து பாட்டில நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொடுக்குறா. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இவன் அந்த மருந்து எடுத்துக்காம ஹீரோ கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கலான்ற மாதிரி சொல்லும் போது லூலு பொண்ணும் பயங்கர கோபமா திட்ட ஆரம்பிக்கிறான். இந்நேரம் பார்த்து வேலி மாஸ்டருடைய அசிஸ்டன்ட் வந்து உன்னை மாஸ்டர் கூப்பிடுறாங்க சீக்கிரமா வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வேலி மாஸ்டரை மீட் பண்ண கிளம்புறான். இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்க்க இந்த யங் மாஸ்டர் வந்திருக்கிறாரு. ஒரு பேட்ஜ
பேட்ஜை காமிச்சு, இங்கே பாரு இந்த பேட்ஜ் ஹீரோன் கிட்டையும் இருக்குது, அவளுக்கும் எனக்கும் தான் போட்டி நடக்குது. என்ன போட்டின்னு தெரியுமா? உன்னை யாரும் முதல்ல பேச வைக்கிறாங்கன்றது தான். ஸோ அவள் உன்கிட்ட வந்து அக்கறையாக வந்து பேசுகிறாள்னு சொல்லிட்டு அவளை நம்பிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோயினை பற்றி உண்மையை சொல்லிட்டு போக, ஹீரோவுக்கும் ஹீரோயின் மேலே இதனால கோவம் வர ஆரம்பிக்குது. அது போக நம்ம ஹீரோவுக்கு புதுசாக கால் வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த காலில் அப்படியே நடக்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். அதே டைமில் இந்த சைடு வேலி மாஸ்டரை பார்க்க வந்து நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே திரும்பி ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ண போறாரோ அப்படின்னு பயந்துகிட்டே நிற்கும் போது வழக்கத்துக்கு மாறா ஹீரோயினா டாஸ்க் முடிக்க சொல்லி வேலி மாஸ்டர் வந்து கேட்கிறான். அதாவது ஹீரோவை பேச வைக்கிறேன்னு யங் மாஸ்டர் பண்ற டார்ச்சர்ல ஹீரோவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேரி வந்து இவங்களை கொன்றுவான்ற பயத்துல தான் நம்ம ஹீரோயினா அந்த டாஸ்கை வேகமா முடிக்க சொல்றான். கூடவே ஏதாவது டாஸ்க்ல நீ கோளாறு பண்ண பார்த்த அடுத்த பனிஷ்மெண்டா உனக்கு ஆன்டிடோடு வந்து கிடைக்கும்னு கனவுல கூட நினைச்சிடாத அப்படின்னு லைட்டா மிரட்டி அனுப்புறாரு. ஸோ ஹீரோயினா அங்கிருந்து நேரம் ஹீரோவை பார்க்க வரா. ரொம்பவே கேஷுவலா ஹீரோ கிட்ட பேச ஹீரோ பார்த்தீங்கன்னா இவக்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். ஸோ ஹீரோயின் கிட்டே அதே மாதிரி பேட்ஜ் இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து பார்த்துருந்துருப்பான். அப்போ அந்த யங் மாஸ்டர் சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படின்றது உனக்கு தெரிய வருது. அப்போ நம்ம ஹீரோயின் லூலு கொடுத்த மருந்து பாட்டில் ஹீரோவுக்கு தரவும் கடுப்பில் இருந்த நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை தட்டி விட்டுறான். அப்போ ஹீரோயின் கையிலையும் பலமாக அடிபட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ என்ன வா இவளை நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி குழப்பம் வருது. ஸோ ஹீரோயினுடைய பேட்ஜ் எடுத்து ஹீரோ கிட்ட காட்டவுமே இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, யங் மாஸ்டர் தான் நம்ம ஹீரோவை நல்லாவே குழப்பி விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவ்வளோ நான் உனக்கு பண்ணியிருக்கிறேன் ஆனால் நீ என்ன நம்ப மாட்டுறது தானே, என்னுடைய கையில் அடிபட்டிருந்தாலும் நான் அந்த மருந்து எடுத்துக்காம உனக்கு வந்து தந்தேன் பாரு, என்ன சொல்லணும், நான் அங்கிருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஐயோ நம்ம மேலே அக்கறையாக இருந்த பொண்ணை நம்ம புரிஞ்சிக்காம சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டாக ரியாக்ஷன் கொடுக்க, நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாம் நடக்குது, நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சிட்டே வர, அங்க வாசல்ல நின்ன யங் மாஸ்டர் நம்ம ஹீரோயினை பார்த்து, பா என்னமா ஆக்டிங் விட்ற, கொஞ்சம் விட்டா நானே நம்பி இருப்பேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஒரு மலை உச்சில சின்ன வயசு ஹீரோயினும் யங் மாஸ்டரும் நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயின் அவனை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. ஸோ இதை சுட்டி காமிச்சு, நீ அன்னைக்கே என்ன தள்ளி விட்டு கொல்ல பார்த்த, நான் தான் அப்படியே தப்பிச்சிட்டேன், இப்ப வர எனக்கு தொல்லை மட்டும்தான் நீ கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை நோக்கடிக்கிற மாதிரி பேசிட்டு போக, ஹீரோயினும் யங் மாஸ்டரும் சின்ன வயசுல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் யோசித்து பாக்குறான். அப்போ இந்த பாம்பு பொண்ணு நாளுக்கு நாள் ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல தான் நம்பிக்கை கூட்டிகிட்டே போகுது. இப்படியே போனா அவ தான் போட்டியில ஜெயிப்பா, அவளை காலி பண்ண ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யங் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சோகமா நடந்த அந்த ஹீரோயின் லூலு கிட்ட சாரி கேட்டுட்டு எதுவுமே பேசாம அப்படியே நடந்து போறாங்க. இதை பார்க்கவும் ஹீரோயினை யாரோ ரொம்பவே ஹேட் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தான் தெரியலன்ற மாதிரி லூலு பொண்ணு யோசித்துட்டே இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஹீரோயின் கொண்டு வந்த மருந்தை தட்டி விடும்போது கீழே சிந்தின மாத்திரை ஒன்ன கையில எடுத்து ஆரம்பத்திலிருந்து ஹீரோயின் அவனுக்கு பண்ண நல்லதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஹீரோயினை நம்பலான்ற மாதிரி இது மூலமா தோணுது. ஸோ ஹீரோயினை நினைச்சுக்கிட்டே அந்த டேப்லெட் எடுத்து அப்படியே முழுங்குறான். அப்போ அவனுக்கு புது சக்தி கிடைச்ச மாதிரி தெம்பா இருக்கிறான். அதே டைம்ல இந்த இடமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர்ல மாறுது. என்னன்னு பார்த்தா அந்த குகை பார்த்தீங்கன்னா அப்படியே வெப்பமா மாறுது. யார் காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த யங் மாஸ்டர் தான் இதை அதிகப்படுத்திருக்கான் போல. இதனால திரும்பியும் நம்ம ஹீரோவுக்கு உடம்பு முடியாம போகுது. அதே நேரம் நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டில இருந்து புக் படிச்சுட்டு இருக்க, அப்போ அங்க நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோவை பேச வைக்கணும்னு அந்த யங் மாஸ்டர் அந்த குகையவே விறகடுப்பு மாதிரி மாத்திட்டான், நீ வந்து என்னன்னு பாரு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு இந்த மெர்மேட் வந்து அதிக வெப்பத்துல வந்து உயிர் வாழ முடியாதுன்றது ஞாபகம் வருது. அது கூடவே அவ படிச்சுட்டு இருக்கிற புக்ல மெர்மேட்ஸ் எல்லாருமே கடல்ல தான் இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு நல்லது, அது போக அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா அந்த உதவியை மறக்காம அதுக்கு நன்றியோட இருப்பாங்க அப்படின்னு மெர்மேட பத்தி நிறைய போட்டிருக்கவும் ஹீரோயின் இதுதான் சரியான வாய்ப்பு, ஹீரோடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோவை காப்பாத்த கிளம்புறா. இந்த விஷயம் ஒருத்த வந்து யங் மாஸ்டர் கிட்டயும் போட்டு கொடுத்துறான். சோ யங் மாஸ்டரும் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணாம இருக்க, அதை பார்த்த அந்த பாம்பு பொண்ணு என்னுடைய மாஸ்டர் ஏதோ பிளான் போட்ட மாதிரி தெரியுது, என்ன பிளான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எப்படியும் ஹீரோடைய நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு ஹீரோயின் அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போவா. சோ நம்ம வேலி லேண்ட் ரூல்ஸ் படி சிறையில இருக்கிற ஒருத்தரை இப்படி அனுமதி இல்லாம காப்பாத்தி கூட்டிட்டு போறது மிகப்பெரிய குற்றம், அந்த ஹீரோயின் செஞ்சா அவளை நான் சிறையில அடிச்சிருவேன், நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சே நம்ம பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா ஹீரோயினுடைய ஆட்டத்துக்கு ஒரு என் கார்டு போட்டுடலாமே அப்படின்னு இந்த பாம்பு பொண்ணு சந்தோஷப்பட்டு இருக்கவும் யங் மாஸ்டர் இடத்துக்கு பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து லூலு பொண்ணு அவனுடைய ஈவில் பிளானை ஒட்டு கேட்டுறா. சோ வேகமா ஹீரோவை காப்பாத்த வந்த ஹீரோயின் கிட்ட வந்து, நீ தனிப்பட்ட முறையில சிறை கைதிய ரிலீஸ் பண்ண அந்த யங் மாஸ்டர் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டான், இங்க இருந்து போயிடு அப்படின்னு அந்த லூலு பொண்ணு சொல்ல, ஹீரோயின் சடனா ஒரு பிளான் போடுறா. லூலு பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டு மேல உப்பு மூட்டை ஏத்தி விட்டுட்டு அவளுடைய கோட்டை போட்டு லூலுவை கவர் பண்ணி பாக்குறவங்க அது ஹீரோயின் நினைக்கிற அளவுக்கு செட்டப் பண்ணி அனுப்ப, குகையில இருந்த காவலாளிகளும் ஹீரோயின் தான் ஓட்டுறான்னு
நினைச்சு துரத்திட்டு ஓட்டுறாங்க. கொஞ்ச தூரம் ஓடுனதுக்கு அப்புறம் தான் அவங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சதும் தான் இது ஹீரோயின் இல்லைன்றது தெரிய வருது. ஸோ ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்க இருக்கீங்க மெர்மேட், அங்க ப்ரொடக்டருடைய ட்ரெஸ்ஸை நீங்க ஏன் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த லூலு பொண்ணு சிரிக்கேன். அப்பதான் அவங்களுக்கு ஹீரோயினுடைய பிளானே புரியுது. யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஹீட்ல ஆடிட்டு இருந்த ஹீரோவை ஹீரோயின் கூட்டிட்டு போக பார்த்தா, ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சீன் போடுறான். இது சரிப்பட்டு வராதுரா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை வலுக்கட்டாயமா அவளுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இங்க வந்ததும் உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது மணி சத்தம் கேக்குது. நீ ஒன்னும் பயப்படாத, இங்க இந்த செக்யூரிட்டியை அதிகப்படுத்த இது ஒரு அலாரம் மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல யங் மாஸ்டர் இங்க வந்துருவான், அதுக்குள்ள எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது, ஹீரோ ஹீரோயினா பாவமா நமக்காக இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி பாக்க, கூட ரெண்டு மூணு பிட்டு போடலான்ற மாதிரி, நான் எதுக்கு உன்ன ஹெல்ப் பண்றேன்னு யோசிக்கிறியா, நானும் நீயும் ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறோம், உனக்கு உன்னுடைய கடலுக்கு போகணும், எனக்கு இந்த நரகத்துல இருந்து தப்பிக்கணும், விடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினை கைது பண்ண யங் மாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஹீரோயினை வெளியில வர சொல்றான். போச்சு வந்துட்டாங்களா, என்ன ஆனாலும் நீ வெளியில வந்துடாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்பும் போது ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு ஆபத்து அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ பேசவுமே ஹீரோயினுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நினைச்சத சாதிச்ச சந்தோஷத்துல நீ என்ன தானே கூப்பிட்ட, நீ எதுவும் பேசாத எனக்கு ஒன்னாகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா யங் மாஸ்டர் அவனுடைய ஆட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண வந்து நிக்கிறான். ஹீரோயின் வெளியில வந்து என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, மெர்மேட காணும் அதான் உன்னுடைய வீட்டுல இருக்கானான்னு பார்க்க வந்தோன்ற மாதிரி சொல்ல, என் இடத்துல வந்து என்னுடைய வீட்டை தைரியம் இருந்தா செக் பண்ணி பாருங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி மாசா பேச, யங் மாஸ்டருடைய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒதுங்கி நிக்கிறாங்க. நான் தான் இங்க யங் மாஸ்டர், நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நானும் யாருக்கும் பாவம் பார்க்க வேணா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே மேஜிக்கல் ஸ்வாட் எடுப்பா பாருங்க, வேற மாதிரி இருக்கும் இந்த சீன்லாம். ஸோ ஹீரோயின் அந்த ஸ்வாட் எடுக்கவும் பாம்பு பண்ண அவளுடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோயின் அட்டாக் பண்றான். அதுல ஹீரோயினுக்கு வந்து லைட்டா கழுத்துல அடிபட்டுறது. இதை பார்த்த யங் மாஸ்டர் பாம்பு பண்ண பயங்கரமா மறைக்கிறான். இவன் நல்லவனா கெட்டவனானே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஸோ இந்த டைம்ல லூலு பொண்ணாங்க வந்து, ஏய் பாம்பு நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு மரியாதை அவ்வளவுதான்டி அப்படின்ற மாதிரி சவுண்ட் கொடுக்க, அப்ப அந்த இடத்துக்கு வேலி மாஸ்டருடைய அசிஸ்டன்ட் வராங்க. எல்லாரும் அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது யங் மாஸ்டர் வந்து நடந்த விஷயத்த சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின், யங் மாஸ்டரால மெர்மேடுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனாலதான் அவனை என்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன், அது போக அந்த மெர்மேட் பேசவும் ஆரம்பிச்சிட்டான், இப்பதான் என் கூட பேசணும் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் அரசவைக்கு வந்து வேலி மாஸ்டரை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோயினும் யாரையும் உள்ள விடாத, கவனமா ஹீரோவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறா. அடுத்தது இங்க நம்ம ஹீரோயின் வேலி மாஸ்டரை பார்த்து ஹீரோ பேசின விஷயத்த சொல்லவும், அங்க இருக்கிற ஒரு எல்டர் மாஸ்டர், நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது, எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்ல, வேலி மாஸ்டரும் ப்ரூஃப் இருந்தா தான் உனக்கு ரிவார்டு கொடுக்க முடியும், அதனால நாளைக்கு ஒரு ஆளை உன் கூட அனுப்பி நான் செக் பண்ணிட்டு தான் அதை நான் நம்புவேன் அப்படின்னும் போது, இவனுங்க வேற பாடா படுத்துறாங்கன்ற மாதிரி ஹீரோயின் ரியாக்ஷன் கொடுக்க, அடுத்த சீன்ல இந்த யங் மாஸ்டர் ஹீரோயின் மேல அட்டாக் பண்ணதுக்காக இந்த பாம்பு பண்ண பயங்கரமா புடிச்சு கத்து கத்துன்னு கத்துறான். மாஸ்டர் உங்க வழியில அவ வந்து வம்பு பண்றான்னு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னும் போது, எனக்கு தெரியாம இன்னும் என்னெல்லாம் நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மாஸ்டர் வந்து விடாம கத்திட்டே இருக்கிறாரு. இவளும் பயந்துகிட்டே ஹீரோயினை பாம்பு விஷத்தினால அட்டாக் பண்ணதுனால சின்ன காயம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதனால இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே அவளுடைய உயிர் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவளுதான் கோபத்தோடைய உச்சில அவளுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப, ஆன்டிடோடு கொடு அப்படின்னு அவளை அதட்டி கேட்கிறான். அதே நேரம் தட்டு தட மாதிரி ஹீரோயின் உடம்பு முடியாம நடந்து வர்றத பார்த்த லூலு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. பாம்பு பொண்ணை அட்டாக் பண்ணதுனால ஹீரோயின் சாகுற நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த லூலு பொண்ணு அழ ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவனுடைய கையில இருந்து ஒரு செதில் எடுத்து ஹீரோயினை சாப்பிட வைக்கிறான். அதை சாப்பிட்டதுமே ஹீரோயினுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிறது. அதாவது இந்த மெர்மேடோடைய செதில் வந்து எந்த ஒரு விதமான விஷத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை உள்ளது, அதனால தான் ஹீரோயினுக்கு உடனே சரியாக இருக்குது. ஆனா ஹீரோயினை காப்பாத்தின ஹீரோ அப்படியே மயங்கி பொத்துன்னு இப்ப கீழே வந்துடுறான். இவனுக்கு இப்ப என்னாச்சுன்றத ஒண்ணுமே தெரியல. அடுத்த சீன்ல லூலு பொண்ணு மெர்மேடோடைய உடம்புல இருந்து ஒரு செதில் எடுத்தா அவனுடைய இதயத்துல பயங்கரமா வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து முழிச்சுக்கிறான். நான் உனக்கு சின்ன ஹெல்ப் தான் பண்ணேன், ஆனா நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ திக்கி திக்கி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். லூலு பொண்ணு, இரு இரு நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, உன்னுடைய வாயில கடிச்சா உனக்கு பேச்சு வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வர, ஹே லூலு அவனை பயம் பொருத்தாம கொஞ்ச நேரம் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும், நாளைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஹீரோவை ஏமாத்துற மாதிரி பேசிட்டு வெளியில வர, நம்மளையே முழுசா நம்புற ஹீரோவை தினமும் ஏமாத்திட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு சைடுல நம்ம ஹீரோயினுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது. இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, நீ கவலைப்படாத இமார்டல் பிளேஸ்க்கு தான் அவனை அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஹீரோவை ஏமாத்திட்டு
பண்ணிட்டேன், அவனுக்கு நாளைக்கு உண்மை தெரியும் போது அவனுடைய மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்னு சோகமா சொல்ல, எதுக்கு இவ்வளோ நீ ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுற, கடலை விட ஒரு பெட்டர் பிளேஸ் ஹீரோவுக்கு கிடைக்க போகுது, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆன்டிடோடோட இந்த யங் மாஸ்டர் வரா. ஹீரோயினை பார்த்து, நாளைக்கு நீ அரசவையில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுறத நான் பார்க்கணும், அதுக்காகையாவது நீ உயிரோட இருக்கணும் இல்லையா, அதனால தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிடோட கொடுத்துட்டு போறான். அப்போ லூலு பொண்ணு பதட்டமா வீட்டுக்குள்ள ஓடி வந்து ஹீரோயினமா பண்ணி முத்துக்களை வர வைக்க பார்க்கறான். அவனை பார்க்கவே வினோதமா இருக்குது அப்படின்னும் போது ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வராத கண்ணீரை கஷ்டப்பட்டு வர வைக்கிறான். ஹீரோ அழல, அவனுடைய கண்ணீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்களா மாறுது. ஏன்னா இதை நாளைக்கு நம்ம ஹீரோயினை பிரசன்ட் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறான். இத தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவா ஏமாத்திட்டு தானே இருக்கிறா. சோ இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. வேலி மாஸ்டர் அவனுடைய ஆட்களும் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில மறைஞ்சிருக்காங்க. ஹீரோ பேசுறத பார்க்கதான் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது, அதனால இங்க இருந்தே பாருங்க, அவனை நான் ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்ச அவன் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேச போறான். அங்க வந்து ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான டீமன் வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணது. ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா ஃபைட் பண்ணி அந்த டீமனை சமாளிக்க ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த டீமனை அடிச்சு வெளியில தள்ளுறான். வெளியில வந்த டீமன் நேரா வேலி மாஸ்டரை குறி வச்சு போகவும் எல்லாரும் அந்த டீமனை அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. அதுக்குள்ள மின்னல் வேகத்துல ஒரு ஸ்வாட் பாஞ்சு வந்து டீமனை போட்டு தள்ளுது. இது யாரோட புது கேரக்டர் அப்படின்னு பார்த்தா இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க பேரு மார்ச். இவங்க ஆர்மில இருந்து இப்பதான் வேலி லேண்டுக்கு வந்திருக்காங்க போல. சோ தன்னுடைய உயிரை காப்பாத்தினதுனால இந்த வேலி மாஸ்டரும் சந்தோஷப்பட்டு, நீங்க என் கூட இருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம், உங்களே மாதிரி பவர்ஃபுல்லான ஆளு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றான். சோ இவ்வளவு செக்யூரிட்டியை மாரி அந்த டீமன் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும் போது, டீமன் எல்லாம் வந்தது இருக்கட்டும், உன்னுடைய டாஸ்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணு, மெர்மேடை பேச வைக்கிறேன்னு சொன்னால பேச வை அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல, இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே கேக்குது. இங்க வேலி மாஸ்டரும் ஹீரோயினா அவளுடைய டாஸ்க கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்கவும், வேற வழி இல்லாம இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் ஹீரோயினை போய் பார்த்து பக்கத்துல வரவும், நம்ம ஏமாந்துருக்கோம் இவ்வளவு நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ ஹீரோயினை விட்டு வேலைக்கு போறான். சோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஹீரோயினுமே பேசல அப்படின்னு சொல்லி ஹீரோவை பழைய மாதிரி குகையில அடைச்சிடறாங்க. இங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஏமாத்தனத்தை நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த பாம்பு பொண்ணு, அவளை போய் நம்பினியே, அவன் வந்து பேசினது பழகினது எல்லாமே டாஸ்க்குக்காக தான், அவளும் என்னைய மாதிரி தான், உன்னை காப்பாத்தினதை நினைச்சு அவ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, இனிமேல் யாராலையுமே அவளை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நிக்க வச்சு எல்லாரும் சரக மாதிரியா கேள்வி கேட்கறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட இருந்து அவளுக்குன்னு ஒரு ப்ரொடக்டர் பதவி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வாங்கணும்ன்ற மாதிரி நினைக்கும் போது, ஃபேரி தான் எனக்கு இந்த டாஸ்கை கொடுத்தாங்க, என் கிட்ட இருந்து இந்த பேட்ஜை வாங்கினா நீங்க அந்த ஃபேரியை எதிர்த்த மாதிரி நான் போட்டியை விட்டு விலக்கியே போனாலும் ஆப்போனண்டே இல்லாம யங் மாஸ்டர் வந்து உப்புக்கு சப்பு இல்லாம ஜெயிச்சுட்டு போனான்ற மாதிரி தான் எல்லாருமே பேச ஆரம்பிப்பாங்க. என்ன வேலி மாஸ்டர் நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு அவரை கோத்து விட, அவரும் ஹீரோயின் கிட்ட பதவியை பறிக்க வேணான்ற மாதிரி முடிவு பண்றான். அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்ற மாதிரி இந்த மார்ச் கிட்ட கேட்கும் போது, அதான் புதுசா வந்தாங்கல்ல அவங்க, சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யங் மாஸ்டர் அப்புறமா அந்த ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குமே மூணு மூணு நாளா ஹீரோவை கஸ்டடியில வச்சுக்கலான்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துடலாம், அவங்க திறமையை அவங்க காட்டட்டும்ன்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே பாத்தீங்கன்னா இது நல்ல ஐடியாவே இருக்குன்ற மாதிரி சொல்லி அதுக்கு சம்மதிக்கிறாங்க. நம்ம போட்டு வச்ச திட்டம் எல்லாமே வேஸ்டா போச்சுன்ற மாதிரி ஹீரோயின் மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அங்க இருந்து கிளம்பி ஹீரோவை பார்க்க குகைக்கு போயிட்டு இருக்கும்போது லூலு பொண்ணு ஹீரோயினை தடுத்து, அவனை நம்ம ஏமாத்திட்டோம்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்கிற அவனை நீ இப்ப மீட் பண்றது நல்லது கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, இவ சொல்றது எதையுமே கேட்காத நம்ம ஹீரோயின் குகைக்குள்ள வரா. அங்க பார்த்தா ஹீரோ பயங்கர கோவமா இருக்கிறான். என்ன நடந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ளேயே மார்ச் மாஸ்டர் அங்க வந்து, பேசாத ஹீரோவை பேசினான்னு சொல்லி ரிவார்டு வாங்கணும்னு நினைச்சதுனால உன்னுடைய மூணு நாள் கஸ்டடி பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு யங் மாஸ்டர் வந்து, இந்த மார்ச் மாஸ்டரை ஐஸ் வச்சு கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் பண்றான். ஆனா அவங்க, இங்க பாருப்பா எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான், உன்னுடைய கஸ்டடி டைம் வரும்போது நீ ஹீரோவை வந்து பாத்துக்கோ, இப்ப இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்ப பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த குகைக்குள்ள இருந்து வெளியில வந்த ஹீரோயின் லூலு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, அந்த மார்ச் மாஸ்டரை பார்க்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் வர்றத நோட் பண்றா. ஹீரோயின் நோட் பண்றத அந்த மார்ச் மாஸ்டரும் பாத்திருப்பாங்க. உடனே அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போகவும் ஹீரோயினுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயினும் இந்த லூலுவும் அந்த கருப்பு ட்ரெஸ் காரனுடைய வீட்டு வாசல்ல வேவ் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவன் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியில வர்றத பார்த்த நம்ம ஹீரோயினும் இந்த லூலுவும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பவுண்டரி செட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த இடத்துல யாரு பவுண்டரி செட் பண்ணிருப்பா அப்படின்னு யோசித்துட்டே ரெண்டு பேரும் பவுண்டரிக்குள்ள வந்து அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு மரத்துக்கு கீழே அந்த கருப்பு ட்ரெஸ் காரன் யாரையோ மீட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அவன் யார பார்க்க வந்திருப்பான், அது போக ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல இருக்கிற கோவம் குறையுமா, மார்ச் மாஸ்டர்ன்றது யாரு அப்படின்ற கேள்விக்கெல்லாம் வரப்போற எபிசோட்ல பதில் இருக்கும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.